மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு மிக சிறந்த சுற்றுலாத்தலங்களில் ஒன்று. மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள ஒரு மலைத்தொடராகும். இது அம்பா சமுத்திரத்திலிருந்து பஸ் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் பஸ்ஸிலும் பயணிக்கலாம், அல்லது டூ வீலர் ஆர் ஃபோர் வீலர் நீங்கள் பயணிக்க வேண்டுமென்றால் நீங்கள் வந்து ஃபாரஸ்ட்கிட்ட அனுமதி வாங்கித்தான் பயணிக்க வேண்டும். ஏனென்றால் இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட், ஸோ பாதுகாக்கப்பட்ட காடுகள். ஸோ ஏன்னா வந்து இங்கே வந்து புலிகள் அண்ட் தென் ரேர் பீசிஸ் சொல்லக்கூடிய மிகவும் அழிந்து வரும் உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதியாக இருப்பதால் இது வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கப்பட்ட காடுகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரி ஆக முடியாது. டூ வீலர் ஃபோர் வீலர் இருந்தால் நீங்கள் வந்து அனுமதி பெற்று தான் உள்ளே போக முடியும். ஸோ இந்த காட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கு மாஞ்சோலை போகிறதுக்கு முன்னாடி மணிமுத்தாறு டேமும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஸோ ரொம்பவும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் அது மணிமுத்தாறு டேம் ஏரிய டேம் வந்து சுற்றி பார்க்க வந்து போட் வசதியும் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா சமுத்திர அருவி. ஸோ அந்த டேமுக்கு வர அருவியை கூட நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாஞ்சோலை போகிற வரைக்கும் சின்ன சின்ன அருவியெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய தேயிலை தோட்டங்கள் வந்து நிறைய இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாஞ்சோலையில் தான். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கம்மியான பீப்புள் தான் வைப்பாங்க, கம்மியான பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேயிலை பறிக்கிறவங்க. ஸோ அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்காக மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஊட்டி கொடைக்கானல் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நகரமயமாக்கப்பட்ட எந்த ஒரு டவுனும் அங்கே இருக்காது. ஸோ ஏன்னா வந்து அது வந்து பாதுகாக்கப்பட்ட காடுகளாக அறிவிக்கப்பட்டதுனால அங்கே பூர்வக்குடிகள் பழங்குடி மக்கள் இருக்க அவங்க தான் மட்டும்தான் அந்த இடத்துல வாழ்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாஞ்சோலை காட்டில் தான் ராஜநாகங்கள் இருக்குது. ஏன்னா ரொம்பவும் பசுமையான இருக்கிறதுனால அங்கே வந்து ராஜநாகங்கள் வாழ்கின்றன.